கனடிய தமிழ் வானொலி. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய தமிழ் வானொலி. மண்ணையும் மனங்களையும் நேசிப்போம். கனடிய தமிழ் வானொலி. தேர்தல் அலசல். தமிழ் தேசிய பரப்பும் பெண் வேட்பாளர்களும் பெண்ணொருவர் பிரதமராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த உலகின் முதலாவது நாடு என்ற பெருமையை ஸ்ரீலங்கா தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. அதே நேரம் சேனாதிபதியாக பெண்ணொருவர் ஆட்சி பீடத்திலிருந்து வெற்றிகரமாக நாட்டை நிர்வகித்த வரலாற்றையும் ஸ்ரீலங்காவே கொண்டிருக்கின்றது. 1960, 65, 70, 77 வரையான கால பகுதிகளில் உலகின் முதலாவது பெண் பிரதமரான ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஸ்ரீலங்கா பிரதமராக பதவி வகித்திருந்தார். அதேபோன்று அவரது மகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1994 ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை பிரதமராக இருந்தார். 1994 நவம்பர் முதல் 2005 நவம்பர் வரையான காலப்பகுதி வரை 2 இலங்கையின் சனாதிபதியாக பதவி வகித்திருந்தார். இவர்கள் இருவரையும் தவிர ஸ்ரீலங்கா அரசியல் தளத்தில் உச்சபட்ச அதிகார கதிரையில் யாரும் அமர்ந்திருக்கவில்லை. ஆனால் கடந்த 2 பெண்களின் அரசியல் பிரவேசம், பிரதிநிதித்துவம் சார்ந்த கருத்தாடல்கள் அதிகமாகவே இருந்து வருகின்ற போதும் அதனை வெற்றியடைந்த விடயப்பரப்பாக மாற்றுவதில் தடுமாற்றங்கள் இல்லாமல் இல்லை. குறிப்பாக போர் மௌனிப்பின் பின்னரான சூழலில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக திடமான மனோநிலையுடன் சவால்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்ட மனோநிலையை மையப்படுத்தி ஏனைய பெண்களையும் சமுதாயத்தில் சமத்துவ அந்தஸ்துடன் எந்த ஒரு இலக்கையும் அடைவதை நோக்கி நகர்த்தி செல்வதற்கு பல்வேறு உந்துதல்கள் பலதரப்பட்ட தரப்புகளாலும் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதில் முக்கியமான ஒன்றாக இருப்பது அரசியல். உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபை, நாடாளுமன்றம் என்று அதிகார மையங்கள் அனைத்திலும் பெண்களின் பிரதிநிதித்துவங்கள் இன, மத, மொழி, குல பேதமின்றி அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகின்றது. ஆனாலும் ஸ்ரீலங்கா அரசியலில் நேரெதிர் துருவங்களாக இருக்கும் கட்சிகள் அனைத்துமே பெண்களுக்கு தேர்தலில் குறைவாக வாய்ப்பளிப்பதில் ஒன்றுபட்டு செயற்படுவதாக பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பிரதான அரசியல் கட்சிகள் ஆனாலும் சரி, வடகிழக்கில் போட்டியிடும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஆனாலும் சரி, மலையக கட்சிகள் ஆனாலும் சரி, மிக குறைந்த அளவே பெண் வேட்பாளர்களை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்துள்ளனர். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவின் அரசியலிலும் அதன் மூலம் உருவாக்கப்படும் பதவிகளிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் என்பது தொடர்ந்தும் குறைவாகவே இருந்து வருகின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மொத்த சனத்தொகையில் 55% பெண்களாக இருக்கின்ற போதும் 55% பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பிரதிநிதித்துவங்கள் இருக்கின்றனவா என்றால் இல்லை. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக 5% அளவுக்குள்ளேயே இருந்து வந்திருக்கின்றது. இத்தகைய கையறு நிலைக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. ஸ்ரீலங்கா அரசியலிலும் தேர்தல் நடைமுறைகளிலும் காணப்படும் வன்முறை போக்குகள், மதுபான பாவனை உள்ளிட்ட பல்வேறு விதமான சட்டவிரோத மோசமான நடைமுறைகள், நடைமுறை அரசியலில் காணப்படும் பெண் எதிர்ப்பு மனோபாவம், ஆணாதிக்க சிந்தனைகள் மற்றும் அணுகுமுறைகள், அவற்றால் விளையும் கசப்பான அனுபவங்களினால்தான் பெண்கள் அரசியலில் நேரடியாக ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்கின்றனர். இவற்றையெல்லாம் கடந்து அரசியலில் பிரவேசிக்கும் பெண் ஒருவரால் அரசியல் தளத்தில் முழு நேர அரசியல்வாதியாக தாக்கு பிடிப்பதென்பது மிக பெரும் சவால்கள் நிறைந்ததொன்றாகவே காணப்படுகின்றது. அவ்வாறு நின்று நிலைத்து தமக்கென்று தனியாக தடம் பதிக்கும் பெண்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இந்த பின்னணியில் 9வது நாடாளுமன்ற தேர்தலிலும் பெண் பிரதிநிதித்துவம் பற்றிய கருத்தாடல்களும் பரப்புரைகளும் நடைபெறாமல் இல்லை. அவளுக்கு ஒரு வாக்கு என்ற துணைப்பொருளில் நாடளாவிய ரீதியில்
பெண் பிரதிநிதித்துவத்தினை அதிகரிப்பதற்கான விழிப்புணர்வு பரப்புரைகள் நடைபெறுகின்றன. தற்போதைய தேர்தலில் களமிறங்கியுள்ள சில பெண் வேட்பாளர்கள் அவளுக்கு ஒரு வாக்கு என்ற பரப்புரையை அவளுக்கே அந்த ஒரு வாக்கு என்று மாற்றியமைத்து சாமர்த்தியமாக தமது பரப்புரைகளை திட்டமிட்டு முன்னெடுக்கின்றமையையும் கண்கூடாக காண முடிகின்றது. இந்த நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இம்முறை பேசு பொருளாக மாறியிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய மூன்று தரப்புகளும் தமது வேட்பாளர்கள் பட்டியலில் பெண்களுக்கு இடங்களை வழங்கியுள்ளார்கள். அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமே வடக்கு கிழக்கில் உள்ள 5 தேர்தல் மாவட்டங்களிலும் தலா ஒரு பெண் வேட்பாளர் என்ற அடிப்படையில் அதிகளவில் வாய்ப்பினை வழங்கியுள்ளது. கூட்டமைப்பும் கூட்டணியும் தமது வசதிக்கேற்பவும் வாக்கு வங்கி தளத்திற்கு அமைவாகவும் பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டை செய்துள்ளன என்பது வெள்ளிடை மேலான விடயமாகின்றது. முதலாவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் நடராஜ ரவிராஜின் பாரியாரான சசிகலா ரவிராஜ் களமிறக்கப்பட்டுள்ளார். வன்னியில் கடந்த தடவை கூட்டமைப்பின் சார்பில் தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்ட சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா போட்டியிடுகின்றார். திருகோணமலையில் கல்வித்துறையை பின்னணியாக கொண்ட சுலோச்சனா ஜெயபாலனுக்கும் திகாமடுல்லையில் சின்னையா ஜெயராணிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டாலும் அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கவில்லை. அங்கு பெண் வேட்பாளரை களமிறக்கப்பட்டிருக்கவில்லை. இரண்டாவதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் வடமாகாண சபையில் 2வது அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவரும் முன்னாள் மாகாண சபை அமைச்சரும் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகமாக இருக்கும் அனந்தி சசிதரனுக்கு யாழ் தேர்தல் மாவட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மீரா அருள்நேசன் என்பவரும் களமிறக்கப்பட்டுள்ளார். ஆகவே யாழில் கூட்டணி சார்பில் 2 பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அடுத்து வன்னியில் கூட்டணியின் சார்பில் தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவரான விக்டரின் சகோதர முறையிலான லூட்ஸ் மாலினி வெனிட்டன் களமிறக்கப்பட்டுள்ளார். அத்துடன் திருகோணமலையில் கண்மணி அம்மா ரத்தின வடிவேல் களமிறக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் கூட்டமைப்பு போன்றே கூட்டணியும் பெண்ணுக்கான வாய்ப்பினை வழங்குவதற்கு முடியாத போன நிலையில் அம்பாறையிலும் வேட்பாளர்களை களமிறக்காமையினால் அங்கும் பெண்களை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அற்ற நிலைமை இயல்பாகவே தோற்றம் பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை எடுத்துக்கொண்டால் தாம் போட்டியிடும் அனைத்து பிரதேசங்களிலும் பெண்களுக்கான வேட்பாளர் அங்கத்துவ வாய்ப்புகள் அளித்துள்ளமை பாராட்டப்பட வேண்டியதொரு விடயமாகவே கொள்ள வேண்டும். அதன் சார்பில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் பாசகி சுதா, ஞான குணேஸ்வரி ஆகியோர் களமிறங்கியுள்ளதோடு வன்னியில் மேரி ரெஜினா சதீந்திர சிங்கமும் மட்டக்களப்பில் லிங்கேஸ்வரன் தனுஜாவும் திருகோணமலை வாசுகி ஆறுமுகதாசும் திகாமடுல நேசராஜினி நிரஞ்சனும் களமிறக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறுதான் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள 3 கட்சிகளும் தமது நீண்ட பட்டியலில் பெண்களுக்கான ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளார்கள். இந்த ஒதுக்கீடுகளை உற்று நோக்குகின்ற போது 1, அவர்களுக்கென காணப்படும் வாக்குகளை ஆண் வேட்பாளர்கள் பங்கு போட்டுக் கொள்வதற்காக கறி வேப்பிலையாக பயன்படுத்தும் நிலைமை ஒன்றே காணப்படுகின்றது. அவ்வாறில்லையில் பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்தோம் என்று பெயரளவில் காண்பிப்பதற்கானதொரு முயற்சியாகவே கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. மேலும் அனந்தி சசிதரனை தவிர ஏனியவர்களில் பலர் தமிழ் தேசிய அரசியல் தளத்திற்கு புதியவர்களாக உள்ளனர். அவ்வாறான நிலையில் அவர்களால் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள சவால்களை கடந்து வெற்றி பெற முடியுமா என்று கேள்வி எழுப்புகின்றது. மேலும் களமிறங்கிய வேட்பாளர்கள் அனைவருமே பெண் விவகாரங்களையே மையப்படுத்திய கருத்தாடல்களையும் பரப்புரைகளையும் முன்வைப்பதையே இலக்காக கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை அல்லது பேசு பொருளான விடயங்கள் பற்றி நோக்குபவர்களாகவோ அல்லது பிரதிபலிப்பவர்களாகவோ இல்லை. அத்தகையவர்களால் எவ்வாறு ஆளுமை மிக்க பெண் அரசியல்வாதிகளாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் மேலெழுந்து நிற்க முடியும் என்பது மற்றொரு வினாவாகின்றது. ஆகவே ஆணுக்கு பெண் சமம் என்பதை வெவ்வேறு விடயங்களில் உள்ளிருப்பதை போன்று தமிழ் தேசிய அரசியல் தளத்திலும் பால் நிலை சமத்துவத்திற்கான இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது
தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது. அவ்வாறானதொரு சூழலே பெண் பிரதிநிதித்துவ அடையாளத்தினை ஏற்படுத்தும் என்பதை இங்கு வலியுறுத்தியே ஆக வேண்டியுள்ளது. அதனை மையப்படுத்தி வாக்காளர்களும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் செயற்படுவதும் தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாகின்றது. தேர்தல் அலசல் கேட்டீர்கள். மீண்டும் மற்றொரு அலசலில் நாளைய தினம் சந்திக்கலாம். இதுவரை குரல் தந்தோர் ராஜமுகுந்தன் மற்றும் சுஜா. இது கனடிய தமிழ் வானொலி செய்தி பிரிவின் தயாரிப்பு. தேர்தல் அலசல் எட்டு திக்கும் மூங்கில் ஒலிக்கும் தமிழ் முரசு. ஏழு கடல்கள் தாண்டி அதிரும் சங்கநாதன் கெனடிய தமிழ் வானொலி மண்ணையும் மனங்களையும் நேசிக்கும்.